ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 1942 நவம்பர் 20 அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்ற இடத்துல சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளையும் காயங்களையும் தாண்டி எப்படி இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாருன்ற வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் இதுவரைக்கும் யாரும் வாங்காத அதிக எண்ணிக்கையிலான ஓட்டுகள் வாங்கி தன்னுடைய வெற்றியை சாதனையாக மாற்றி காமிச்சவர் தான் அமெரிக்காவுடைய 46வது ஜனாதிபதியும் 47வது துணை ஜனாதிபதியுமான ஜோ பிடன். ஜோ பிடனுடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லணும்னா, அவருடைய சின்ன வயசில் ஜோ பிடனுடைய அப்பா ரொம்ப வசதியாக இருந்த ஆளு தான். போக போக பல நெருக்கடிகளை சந்திக்க ஜோ பிடனுடைய அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் சரிவை சந்திக்கிறாரு. ஜோ பிடனுடைய அப்பாவுக்கு அதுக்கப்புறம் நிரந்தரமாக வேலை செய்ய எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியாக கார் சேல்ஸ்மேனாக டெலவரின்ற இடத்துல வேலை பார்த்தாரு. அந்த நேரத்தில் ஜோ பிடனும் அவருடைய குடும்பமும் சாதாரணமா மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் பேஸ்பால்னு ஜோ பிடனுக்கு விளையாட்டுலயும் பெரிய ஈடுபாடு இருந்ததாம். 1965 பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரியை வாங்குறாரு. ஹிஸ்டரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டபுள் மேஜர், அப்புறம் இங்கிலீஷ்ல மைனர். ஜோ பிடனை அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டா பார்க்கும்போது நாம என்ன நினைச்சிருப்போம், ஜோ பிடன் பெரிய படிப்பாளி, அவர் இருந்த இடத்துல அவர் தான் டாப்பர், அப்படி இப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பை வச்சிருப்போம். ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜோ பிடனுடைய கிளாஸ்ல 688 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுல ஜோ பிடன் 506வது ரேங்க் எடுப்பாரா. ரொம்ப சாதாரண ஆவரேஜ், சி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருந்தவர். ஆனா திறமசாலி, அப்படி இருக்கும் போதே எல்லாருக்கும் லீடரா இருந்தவர் ஜோ பிடன். இன்னொரு எடுத்துக்காட்டு, 1968 லா டிகிரியை வாங்கினாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல 85 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல 76வது ரேங்க் எடுப்பாரான் ஜோ பிடன். இப்ப ஜோ பிடனுடைய அரசியல் வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். 1972 அமெரிக்காவுடைய செனட்டர் பதவிக்காக ஜனநாயக கட்சியில நிக்கிறாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட குடியரசுக் கட்சியுடைய கேலப் பாக்ஸ் தோல்வியடைய அரசியல தன்னுடைய வெற்றியால ஜனநாயக கட்சியில ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா வளம் பெற ஆரம்பிச்சாரு. 1973 2009 வரைக்கும் அமெரிக்காவுடைய செனட்டரா பதவி வகிச்சாரு. அவரு செனட்டரா இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்லயும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புலயும் அதிக கவனம் செலுத்தினாரு. ஜனநாயக கட்சி அமெரிக்காலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த கட்சியா உருவாகிடுச்சு. 2009 அமெரிக்காவுடைய 44வது ஜனாதிபதியா எந்த ஜனாதிபதியும் வாங்காத அதிக எண்ணிக்கையிலான ஓட்டுகளை வாங்கி பராக் ஒபாமா பிரசிடென்ட் ஆனாரு. தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி அடைஞ்சு 8 ஒபாமா தான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். அந்த 8 2009 2017 வரைக்கும் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியா இருந்தவர் ஜோ பிடன். அமெரிக்கால ஒரு பிரசிடென்ட் ரெண்டு முறை மட்டும் தான் பதவி ஏற்க முடியும். பராக் ஒபாமாவுடைய அந்த ரெண்டு கால ஆட்சி நிறைவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயக கட்சியுடைய பவரும் குறைஞ்சிருச்சு. அடுத்தபடியா 45வது ஜனாதிபதியா குடியரசு கட்சியுடைய வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆயிட்டாரு. எப்படி இந்த தோல்வியில இருந்து மீண்டு வருதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த ஜனநாயக கட்சி ஏற்கனவே துணை ஜனாதிபதியா இருந்த ஜோ பிடனை ஜனாதிபதி பதவிக்காக அடுத்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. 2017 டொனால்டு ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட கிடைக்காத வாய்ப்பு 2020 ஜோ பிடனுக்கு கிடைக்குது. அமெரிக்க எலெக்ஷன் வரலாறுல 46வது ஜனாதிபதியா மட்டும் இவர் ஜெயிக்கல, அதிக ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்ச பராக் ஒபாமாவுடைய ரெக்கார்டையும் இவர் பிரேக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, அமெரிக்க எலெக்ஷன் வரலாறுலயே ஒரு திருநங்கை ஜெயிக்கிறது இதுதான் முதல் முறை. துணை ஜனாதிபதியா பதவி ஏற்கிற முதல் பெண்மணியும் இவருடைய ஆட்சி காலத்துலதான். இதனாலதான் நான் முதலே சொன்னேன், தன்னுடைய வெற்றியை ஒரு சாதனையா மாத்தி காமிச்சவர் பிரசிடென்ட் ஜோ பிடன். கடைசியா பிரசிடென்ட் ஜோ பிடனுடைய பர்சனல் லைஃப கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். பிரசிடென்ட் ஜோ பிடனுடைய குடும்ப வாழ்க்கையும் அவ்வளவு ஈஸியா அமையல, பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் எதிர்கொள்றாரு. 1966 பிரசிடென்ட் ஜோ பிடன் படிச்ச அதே யூனிவர்சிட்டியில படிச்ச நீலியா ஆண்டர்னு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் 3 குழந்தைகள். சரியா December 18, 1972 பிரசிடென்ட் ஜோ பிடனுடைய மனைவி நீலியாவும் அவங்களுடைய 1 மட்டுமே ஆன பெண் குழந்தையும் ஒரு வாகன விபத்துல கொல்லப்பட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜோ பிடனை விட்டு உயிர் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 கழிச்சு 1975 ஜில் அப்படின்னு பெண் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் 1977 திருமணம் ஆகுது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. 2015 பிரசிடென்ட் ஜோ பிடனுடைய முதல் மனைவிக்கு பிறந்த பியோ பிடன்றவர் பிரெயின் கேன்சரால மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்படி ஜோ பிடனுடைய வாழ்க்கையில முக்கியமானவங்களான மனைவி மகள் மகன் அடுத்தடுத்து உயிர் பிரிஞ்சாலும் அவருடைய வேதனையை காரணம் காட்டி தோத்து போகாம சாதிச்ச ஜோ பிடன் பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.